ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையாக நமக்கு இப்படிப்பட்ட திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு கொடுத்து தேவனை உண்மையாய் உத்தமமாய் நாம் ஆராதிக்க தேவன் நல்ல தருணத்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் அவருடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே திருப்புவாராக. வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம் 30:18. ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு கடந்த சில வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்து வருகிறார். அவருக்கே நான் நன்றி சொல்கிறேன். இந்த பாக்கியமுள்ள நிலையை ஆண்டவர் நமக்கு இந்த ஏசாயா 30:18 ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனத்தை மறுபடியும் நாம ஒரு விசை கூட நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்தார் ரொம்ப நன்றாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஏசாயா 30:18 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? இறங்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தர் யாரா? நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வாக்கு பண்ணுகிறவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஏசாயா 30:18 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த 30:18 இந்த வாக்கு பண்ணுகிறவர் மூன்று முக்கிய பணிகளை அவர் செய்கிறார், அல்லது மூன்று முக்கிய விதங்களிலே ஆண்டவர் செய்கிறார். இதை ஏன் இந்த அதிகாரத்தில், இந்த 30:18 ஆண்டவர் சொல்ல வேண்டும்? இந்த பாக்கியத்தை பெறுவதற்காகத்தான் நீங்களும் நானும் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம், வாஞ்சித்து பிரயாசப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நல்ல கவனிங்க, அவர் என்னென்ன நிலையில் செயல்படுகிறார் என்பதை நீங்களும் நானும் நன்றாக தெரிந்து வைத்திருப்போமானால், நன்றாக புரிந்து வைத்திருப்போமானால், அந்தந்த நிலைக்குரிய பாக்கியத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மூன்றையும் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது, ஆண்டவர் யார்? இந்த வாக்கு பண்ணின தேவன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 30:13 ஏசாயா, இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும், திடீரென்று சடிதியாய் இடிய போகிறதுமான, திடீரென்று சடிதியாய் இடிய போகிறதுமான, வெடிப்பை போல இருக்கும் என்று, வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் பரிசுத்தர். இந்த வாக்கு பண்ணின தேவன் முதலாவது யார் என்று சொன்னால், இஸ்ரவேலுடைய பரிசுத்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே, உமக்காக நான் காத்திருக்கிறேன், உங்க பெயர் மட்டும் எனக்கு தெரியும், ஆனா நீர் என்ன செய்கிறீர் எனக்கு தெரியாது என்கிற நிலையில் அல்ல. என் தேவனுடைய பெயரும் எனக்கு தெரியும், என் தேவன் என்ன செய்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்பதை நான் அறிந்து அவருக்கு காத்திருக்கிறேன் என்கிற நிலைமையில இந்த காலை வழி நம்ம எல்லாரையும் கத்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் அந்த நிலையிலே அவர் செய்வது என்ன, செய்ய விரும்புவது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது
ஏசாயா 43வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 43:3. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை இஸ்ரவேலருக்கு சொல்லி அழைக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர், அந்த பரிசுத்தர் யார்? இன்னும் பார்க்கும்போது ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியும். இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவன் நீ என்னுடைய இங்கே சொல்லுகிறார். இந்த பரிசுத்தர் யார் தெரியுமா? உன்னை சிருஷ்டித்தவர். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் யார் என்று சொன்னால் நம்மை படைத்தவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஏசாயா 41வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். வாசிங்க, ஏசாயா 41:20. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து அறிவார்கள். நல்ல கவனிங்க, அவர் படைத்தவர். படைக்கிற ஆற்றல் என் இயேசுவுக்கு உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர்தான் படைத்தவர், ஆற்றல் உண்டு என்பதை கர்த்தர் காட்டுகிறார். எத்தனையோ கடவுள்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், அவைகள் நமஸ்கரிக்கவும் படலாம், ஆனால் இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் தான் அனைத்தையும் படைத்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஏசாயா 43வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அவர் செய்கிற வேலைகளிலே ஒன்று அவர் சொல்லுகிறார். இவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்ல விரும்புவது என்ன? மூன்று முக்கிய காரியங்களை சொல்ல விரும்புகிறார். முதலாவது, நம்மை அவர் உண்டாக்கினவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை முதலாவது ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். 43:3 வாசிங்க. ஏசாயா, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நல்ல கவனிங்க, யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். முதல் வசனத்துல சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். மீட்கும் பொருளாக இஸ்ரவேலின் பரிசுத்தர். இவரை தவிர யாரும் நம்மளை ரட்சிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு ஆஸ்தியா எல்லாத்தையும் கொடுத்தாலும், இவரை விட யாருமே உங்களை ரட்சிக்க முடியாது. இந்த ரத்தம் இயேசு நமக்காக கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை விளையேற பெற்றவர்களாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கென்று அவருடைய நாமம் ஒன்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கென்று உம்முடைய நாமம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனிதன் ரட்சிக்கப்பட அவர் நாமம் ஒன்றுதான் இருக்கிறது. ஆண்டவர் மனிதனுக்கு முதலாவது சொல்ல விரும்புவது, படைக்கப்பட்ட மனிதன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருக்கலாம், எந்த இன இடத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், அல்லது எந்த மொழியை பேசுகிறவனாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறதான முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நான் உன்னை மீட்டு கொள்ள கிரயம் கொடுத்து இருக்கிறேன். அல்லேலூயா.
என் குமாரனாகிய இயேசுவினுடைய நாமத்தினாலே அந்த இரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். அல்லேலூயா. இஸ்ரவேலை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் எதற்காக அந்த இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, லேவியராகமும் 20:26 லேவியராகமும் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மீட்டுக் கொண்டது ஆசீர்வாதத்தை அனுபவிக்க என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடாதீர்கள், அது கிடைக்கும். ஆனா நான் எதுக்காக உங்களை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னால், எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று அவர் சொன்னார். அசுத்தமான வாழ்வு வாழ்ந்த ராகாப்பை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ராகாப்பை ஆண்டவர் சந்தித்து ஆண்டவரை ராகாப் தெரிந்து கொண்ட போது கர்த்தர் அவளை பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தப்படுத்தின தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு 5:5 சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஏசாயை பெற்றான். ஈசாயை பெற்றான். இயேசுவினுடைய சந்ததி பட்டியலிலே ராகாபினுடைய பெயரை கர்த்தர் இடம்பெற செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இயேசுவினுடைய திரு இரத்தத்தினாலே நம்மை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுகிறார். படைத்தவர் அதை செய்கிறார். நம்மை புது சிருஷ்டியாக என்ன பண்ணுகிறார்? ஆக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புது சிருஷ்டியா மாறினவங்கெல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவர் என்னை புது சிருஷ்டியாக கர்த்தர் மாற்றி வைத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே நம்மை மீட்டுக் கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் கிடைக்கவில்லை, நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. நம்மை மீட்டுக் கொண்டது வெறும் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க மட்டுமல்ல, நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு என்ன? பழைய ஏற்பாட்டு மக்களை போல நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதல்ல. 1 யோவான் 3:2 வாசிங்க. 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, எதிர்பார்ப்பு ஒரு நாள் நாம் அவருக்கு ஒப்பாக பரிசுத்தமாக மட்டுமல்ல அவரை போலவே உருமாற்றம் அடைவதற்கு நம்மேலே கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெறும் பரிசுத்தராய் இருக்க மட்டும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு நாளிலே அவரை போலவே உருமாற்றம் அடைய வேண்டும் என்பது என்னை குறித்த உங்களை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதிர்ந்த கட்டத்திலே தைரியமாக சொல்ல முடிந்தது. 1 கொரிந்தியர் 11:6 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள்.
எவ்வளவு தைரியமா சொல்ற, நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுமா? பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்கள். இஸ்ரவேலர் பரிசுத்தர் சொல்லுகிற முதல் காரியம், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னிடம் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, என்னை போல நீ ஒரு நாளிலே உருமாற்றம் அடைந்து சுவாபத்திலே கிரியைகளிலே உனக்குள்ளே உருமாற்றம் உண்டாக வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. இதை ஆண்டவர் மனதில் வைத்துதான் ஏசாயா 30:13 வாசிங்க. ஏசாயா 30:13. அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நம்மை ரட்சித்த தேவன் நாம் செய்ததான எல்லா அனைத்து பாவங்களையும் நமக்கு மன்னித்து அவர் பிள்ளையாக மாற்றின தேவன் நம்முடைய வாழ்வை கவனிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்த தேவன், விடுதலை கொடுத்த தேவன், அவர் பிள்ளையாக மாற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய வாழ்வை கர்த்தர் கவனிக்கிறார். கவனித்து விட்டு அவர்களிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார், அவர்களிடத்திலே சொல்லுகிறார். அவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி தேவன் விரும்பாதவைகளை அவர்கள் என்ன பண்ணார்கள், செய்தார்கள். செய்தபோது அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், 30:13 சொல்லுகிறார், ஒரு சுவர் இடிந்து விழுகிற நிலையில் எப்படி தோற்றம் அளிக்குமோ அப்படிப்பட்டதாய் உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது, இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவருடைய வாழ்வை கவனித்து சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் ஜீவனுள்ள தேவன் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை செய்ய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நல்ல கவனிங்க, அவரை போல் ஏன் தெரிந்து கொண்டார், அவரை போல் நம்மை ஆக்குவதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். அந்த தேவன் இந்த காலையிலும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்? அந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் வர வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்வை அவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். உற்று பார்த்து வாழ்க்கையில் இருக்கிறதான உண்மை நிலையை கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? சில நேரத்தில் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது நமக்கு வேதனையா இருக்கும். ஆனா யாராவது நம்மை புகழ்ந்து பேசினால் அது நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா தவறை சுட்டி காட்டினால் அது வேதனையை கொடுக்கிறதா இருக்கும். ஆனா இஸ்ரவேலின் பரிசுத்தர் இந்த காலை வேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மை நிலை என்ன என்பதை அவர் சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை அவர் எதிர்பார்த்த அல்லது காரியங்கள் நம்மிடத்திலே இல்லாமல் அவர் விரும்பாத பாதிக்கப்பட்ட அல்லது இடிந்து விடும் நிலையை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான செயல்பாடுகள் ஏதேனும் இருந்தால் இஸ்ரவேலுக்கு சொன்னவர் இந்த காலை வழி நமக்கு சொல்லுவாராக. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுவாராக, சபைக்கு தேவன் அதை தெரிவிப்பாராக. வேதத்திலே புதிய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் எதற்காக புதிய ஏற்பாட்டிலே நிருபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனால் மீட்டு கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவரை போல் உருவாவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தவும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டி அகற்றவுமே என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்க இதயத்தில கையை வச்சு ஆண்டவரே, நீர் விரும்பாத காரியம் என்னிலே இருந்து என் வாழ்க்கை ஆண்டவரே சுவரை போல, அதாவது இடிந்து விழுகிற நிலையில் உள்ள சுவரை போல இருந்தால் ஆண்டவரே எனக்கு கர்த்தர் சுட்டி காட்டுங்க. ஆண்டவரே என் குறையை கர்த்தர் சுட்டி காட்டுங்க. ஆண்டவரே அதற்காகத்தான் வேதத்தை என் கையில எழுதி வைத்திருக்கிறேன்.
ஆண்டவரே உம்முடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் ஏன் இந்த வேதத்துல நிருபங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை நம்மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். பேசுவது எதற்கு, நம்மை கண்டித்து உணர்த்தி அகற்ற அல்ல, அவர் நம்மை சுத்திகரிப்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? முழுவதுமாய் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மோடு கூட கண்டித்து உணர்த்தி பேசுகிறார். பேசுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடிந்த சிதைந்து போன நிலைமைகள் இருந்தால் உங்களுக்கு சொல்லி நீங்கள் மனம் பொருந்தி சீர் பொருந்த இந்த காலை வேளையில கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. பேசுவது ஆக்கினைக்கு உள்ளாக ஆக்க அல்ல, பேசுவது நம்மை சுத்திகரிப்பதற்காக. இஸ்ரவேலின் பரிசுத்தர் பேசுகிறார். ஏசாயா 41:14-16 வாசிங்க. ஏசாயா 41:14-16 யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார், உன் மீட்பர் உரைக்கிறார், இதோ போரடிக்கிறதற்கு, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன், பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும், நீயோ, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டு, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் மீண்டும் பேசுகிறார். என்ன பேசுகிறார் இந்த பகுதியில், நீ ஒரு பூச்சியாய் இருக்கிறாய், உன்னை கூர்மையுள்ள இயந்திரமாக ஆக்குவே. சிருஷ்டிகர் மறுபடியும் கிரியை செய்கிறார், என்னை புதுப்படைப்பாய் ஆண்டவர் மாற்றினார், இப்போது எதற்கும் பயனில்லாத ஒரு பூச்சி போல் இருக்கிற என்னை தம்முடைய கரத்திலே எடுத்து ஒரு எந்திரமாக கர்த்தர் உருவாக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் நாம் அப்படிதான் சொல்லுவோம், நான் பூச்சி, நான் ஒரு சின்ன பூச்சி, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், பூச்சியே உன்னை என் கரத்தில் எடுத்து கூர்மையான எந்திரமாக நான் உருவாக்குவேன். அல்லேலூயா. சிருஷ்டிகர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயனுள்ள எந்திரமாக ஆக்க விரும்புகிறார். ஏன் அவர் விரும்புகிறார், மலைகளை பதராக்குவதற்காக. யாரை கொண்டு, பூச்சியா இருக்கிற உங்களை கூர்மையான எந்திரமாய் மாற்றி மலைகளை பதராக மாற்றுவதற்கு எந்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர், உம்முடைய விருப்பத்தை எனக்கு இந்த காலை வேளையில தெரிவிக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவருடைய விருப்பத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார். பூச்சின்னு சொல்ற உங்களை கூர்மையான எந்திரமா மாற்றுவார். எதற்காக, மலைகளை பதராக்குவதற்காக. ஆண்டவரே, நீர் உமக்கென்று நான் என்ன செய்ய விரும்புகிறீரோ அந்த நோக்கத்தை இந்த காலை வேளையில நீர் எனக்கு சொல்லி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 41:16-18 அவைகளை தூற்றுவாய், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும், நீயோ கர்த்தருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய், பரிசுத்தருக்குள்ளே
மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் சிறுமையும் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய அவர்களை கைவிடாதிருப்பேன் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளையும் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தையும் தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியையும் நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். நல்ல கவனிங்க, வனாந்திரம் போல் இருக்கிற இடத்தை பலன் தரக்கூடிய சோலை வனமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரம் போல காய்ந்து போன எதுக்குமே பயன்படாத ஒரு நிலைமையில இருந்தால், இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் இந்த காலை வேளை உங்களுக்கு நேராய் பேசிக் கொண்டிருக்கிறார். வனாந்தரமாய் இருக்கக்கூடியதை பலன் தரக்கூடிய சோலை வனமாய் நான் மாற்றுவேன். ஒன்றுமே இல்லாமல் போனவைகளை, வீட்டில் போய் அந்த 17-18 வசனங்களை கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் போனவைகளை, ஒன்றுமே முளைக்காத காரியங்களை என் கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஆசீர்வாதம் உள்ள விருட்சங்களை கர்த்தர் அங்கே படைப்பார். அல்லேலூயா. உருமாற்றம் அடைய செய்கிறவர் என் ஆண்டவர். எதற்காக? உபயோகிப்பதற்காக. உங்களை பாக்கியவான்கள் ஆக்க காரணம் ரசிக்க வைக்க அல்ல, உங்களை உபயோகிக்க என் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிதைந்த தேவ ஜனத்தை காயப்படுத்தின பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது, அப்போஸ்தல நடபடிகள் 9:15 ஆண்டவருடைய பிள்ளைகளை சிதைத்தவன் தேவ ஜனத்தை காயப்படுத்தின பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது வாசிங்க. அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்க. அந்த கிருபையை உங்கள் உள்ளத்தில் இந்த காலை வேளில கர்த்தர் பதிய செய்வாராக. அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உபயோகிக்க தகுதியான பாத்திரமாக தேவையான கிருபை, தேவையான ஞானம், தேவையான பலன், இவை எல்லாவற்றையும், இன்னும் தேவையான அபிஷேகம், எல்லாவற்றையும் இந்த பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் இந்த காலை வேளில உங்களுக்கு கொடுப்பாராக. ஏசாயா 55:5 ஏசாயா 55. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி தைரியமா சொல்ல முடியும், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் மறுபடியும் இங்கே சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எப்படி? இஸ்ரவேலின் பரிசுத்தர் செய்யும் அடுத்த காரியம் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அர்ப்பணித்து, அவர் பயன்படுத்த தம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து, அவர் கிருபைக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எப்படி மேன்மைப்படுத்துவார்? சின்னவனை 1000 சிறியவனை பலத்த சாதியுமாக்குவார். பக்கத்தில் கையை பிடிச்சுக்கோங்க. கையை பிடிச்சு, ஆண்டவர் சிருஷ்டித்தவர்,
மீட்டு கொண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்படி மேன்மைப்படுத்துவார்? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக கத்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில நம்ப முடியாத பெருக்கத்தை என் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அவன் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீ அறியாத ஜாதிகள் உன்னிடத்தில் வருவார்கள். உனக்கு தெரியாதவர்களை நீ என்ன பண்ணுவாய்? அழைப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் இதை உனக்கு செய்திருப்பார். இந்த தேவன் தமது நோக்கத்தை எதிர்பார்ப்பை தெரிவித்து அவர் விரும்பும் நிலையில் அவரை போல பயனுள்ள பாத்திரமாக பெருக்கி நிறைந்த ஒரு சாட்சியாக கர்த்தர் உங்களை உருமாற்றம் அடைய கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரிலும் அதை நீ செய்வீராக. இதை வாக்கு பண்ணின தேவன் யார் என்று சொன்னால், முதலாவது இஸ்ரவேலின் பரிசுத்தர். இரண்டாவது அவர் யார்? ஏசாயா 30:30. ஏசாயா 30:30. கர்த்தர் மகத்துவமானவர். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி. தமது சத்தத்தை கேட்க பண்ணி. உக்கிரக கோபத்தினாலும். உக்கிரக கோபத்தினாலும். பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும். பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும். இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும். கல்மழையினாலும். தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். காண்பிப்பார். முதலாவது அவர் மகத்துவமானவர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்ன செய்வார்? படைப்பவர், என்னை உருவாக்கினவர், என்னை உருமாற்றம் செய்பவர், என்னை உபயோகிப்பவர். இப்போது இரண்டாவது அவர் யார் என்று சொன்னால், மகத்துவமானவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி அவர் காண்பிக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய மனதை கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நான் மகத்துவமானவர். அந்த மகத்துவமானவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 30:30 நாம வாசித்தோம். தமது புயத்தின் வல்லமையை அவர் காண்பிப்பார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் பேசுகிறார், மகத்துவமான கர்த்தரோ காண்பிக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர் பேசுகிறார், மகத்துவமானவர் காண்பிக்கிறார். என்னத்தை காண்பிக்கிறார்? அவருக்கு எவ்வளவு வல்லமை உண்டு, எவ்வளவு பராக்கிரமம் உண்டு, அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த மாதத்திலே அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் குடும்பத்திற்கும் கர்த்தர் காண்பிப்பாராக. அல்லேலூயா. மகத்துவமானவர் காண்பிப்பார். யாத்திராகமம் 9:16 வாசி. யாத்திராகமம் 9:16. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். போது, நல்ல கவனி. ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையை பார்வோனிடத்திலே காண்பிக்கும்படியாக பார்வோனை பார்த்து சொல்லுகிறார். உங்களை என்னை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றுகிற இந்த கர்த்தர் யார் என்று சொன்னால், மகத்துவமானவர். அல்லேலூயா. மகத்துவமானவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை என் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? காண்பிக்கிறார். யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரச்சனையை நெருக்கத்தை கொடுத்து தொந்தரவுக்கு உள்ளாக்குகிற சத்ருவாகிய சாத்தானுக்கு
தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார். எகிப்திலே காண்பித்தாரா? ஆம், காண்பித்தார். தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா! தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? காண்பிக்கிறார். ஏன் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாக்கியவான்களாய் மாற்ற நினைக்கும் போது சத்துரு அதை தடுக்க கிரியை செய்வதினாலே தேவன் சத்துருவுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? மூன்று விதங்களிலே கர்த்தர் காண்பிக்கிறார். முதலாவது ஏசாயா 30:30-31 வாசி. கர்த்தர் மகத்துவமானவர். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி காண்பிப்பார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணி நமக்கு தான் தொண்டை கட்டுது. பாடுனா தொண்டை கட்டுது, சத்தமாக கொஞ்ச நேரம் பேசுனா தொண்டை கட்டுது. ஆனால் என் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆண்டவருக்கு ஒரு நாள் அப்படிப்பட்ட அனுபவமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு ஒரு நாளும் இல்லை. அவர் சொல்கிறாரு, சத்துருவிடம் தம்முடைய வல்லமையை காண்பிப்பதற்காக உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய சத்தத்தை கர்த்தர் தோணிக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா! 29 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரிதானது, எவ்வளவு அவருடைய வல்லமை இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. யோவேல் 2:11 வாசிங்க. யோவேல் 2:11. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும். கர்த்தருடைய நாள் பெரிதும். மகா பயங்கரமுமாயிருக்கும். மகா பயங்கரமுமாயிருக்கும். போதும், தம்முடைய ஜனத்திற்கு எதிராக சத்துருக்கள் அணிவகுத்து இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்திற்கு முன்பாக சத்தமிடுவார். பெலிஸ்தர் இஸ்ரவேலை சூழ்ந்து கொண்ட போது 1 சாமுவேல் 7:10 சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஒரு சேனைய, ஒரு பெரு சேனைய விரட்ட யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணினாரா? இடி முழக்கங்களை முழங்க பண்ணினார். அந்த சத்தத்திலேயே பெலிஸ்தர் கீழே விழுந்து ஓடி போக கர்த்தர் விரட்டினார். அல்லேலூயா! பிரச்சனையினால சூழப்பட்டு நெருக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு வைத்திருக்கிற பாக்கிய நிலையை பெற விடாமல் தடுக்கும் சத்துருவாகிய சாத்தானை பார்த்து இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய சத்தத்தை எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ரெண்டாவது எப்படி செய்கிறார்? ஏசாயா 30:28-33. ஏசாயா நாசம் என்னும் 30:28-33
நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைகழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அது ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்னியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயை போல அதை கொளுத்தும். நல்ல கவனிங்க, எப்படி வல்லமையை காண்பிக்கிறார்? தம்முடைய சுவாசத்தினாலே. உங்களுக்கு வைத்திருக்க பாக்கிய நிலைமையை தடுக்க எவ்வளவு பெரிய சக்தியாக சாத்தான் அணி திரண்டாலும் என் தேவன் உங்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிப்பார். எப்படி காண்பிப்பார்? ஊதிடுவார் அவனை பார்த்து. ராமேன் சொல்லுங்களேன். வல்லமைய ஆண்டவர் எப்படி காண்பிப்பாரு? ஃபூனு ஊதி அவனை என்ன பண்ணிடுவாரு? சுவாசத்தினாலேயே அவனை கத்தர் விரட்டுவார். நல்ல கவனிங்க, யாத்திராங்க புஸ்தகத்தில் வாசிக்கும் போது செங்கடலை அவர்கள் கடக்க வேண்டும். செங்கடலிலே பாறையும் இல்லை, பாலமும் இல்லை. அப்படியே இருந்தாலும் வலிக்க, அதை அமைக்க வழி இல்லை, நேரமும் இல்லை. அதை எப்படி செய்யணும்னு தெரியவும் தெரியாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? பாதை அமைத்து இஸ்ரவேலை மறுகரைக்கு கொண்டு போவதற்கு நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவியலாக நின்றது. ராமன் சொல்லுங்க, கத்தர் குறித்த நிலைமைக்கு போக விடாமல் செங்கடலை போன்ற ஒன்று உங்களை தடுப்பதாயிருந்தால் அந்த தடையை அகற்றி பாக்கிய நிலைமைக்கு கொண்டு போக என் இயேசு அவருடைய சுவாசத்தினாலே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. 2 தெசலோனிக்கேயர் 2:8 2 தெசலோனிக்கேயர் 2:8 நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். நல்ல கவனிங்க, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அநியாயமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து சுவாசத்தினாலே அவனை கர்த்தர் அழிக்கிறார். 3வது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 30:32 வாசி. கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும் கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். நல்ல கவனிங்க, 3வது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நேருக்கு நேர் சத்துருவோடு யுத்தம் செய்கிறார். ராமன் சொல்லுங்களேன், 1வது என்ன செய்தாரு? 1வது என்ன செஞ்சார்? உட்கார்ந்து இருக்கிற இடத்திலிருந்து சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். 2வது கர்த்தர் என்ன செய்கிறார்? சுவாசத்தினாலே கத்தர் அழிக்கிறார். 3வது என்ன செய்கிறார்? நேருக்கு நேர் யுத்தம் செய்கிறார். சத்ருவுக்கு மட்டுமல்ல. எண்ணாகமம் 16:5 வாசிங்க. பின்பு அவர் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் சேர கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்பதையும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். போது நல்ல கவனி, அவரை நம்பி இருக்கிற மற்றவர்களுக்கும் நம்பாத மற்றவர்களுக்கும் தம்முடைய பிள்ளைகள் யார் என்பதை காண்பிப்பதற்காக மகத்துவம் உள்ளவர் காண்பிக்கிறார். தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார். அவர் பிள்ளை யார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளை யார் என்பதை அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? காண்பிக்கிறார். ஒருவருக்கும்
ஒரு காலமும் நேரிட்டிருக்காத ஒரு நிலைமையை கத்தர் செய்து ஆரோனை கத்தர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். மோசே கத்தருடைய பிள்ளை என்பதை காண்பித்தார். வல்லமையுள்ள ஒரு கத்தர் இருக்கிறார். அவமானம் நிந்தையினாலே நொந்து போய் சோர்ந்து போய் ஒதுங்கி வேதனையோடு இந்த காலவேளை வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளையே, உங்களை பாக்கியவானாக்க விரும்புகிற தேவன் யார் தெரியுமா? அவர் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. வல்லமையை காண்பிப்பார். எதற்காக? நீங்கள் ஏதோ துடைத்து போடப்படுகிற கந்தை அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அவருடைய விசேஷ கிருபை உங்கள் மேல் உங்களுக்கு உண்டு என்று தம்முடைய விரலை உங்களுக்கு நேராக நீட்டி அவர் காண்பிப்பார். மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் என்று மூன்று பேரையும் ஒன்று போல் பேதுரு நினைத்து. மத்தேயு 17:5 மத்தேயு 17:5 அவர் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்படி நினைக்கும் போது, பேதுரு நினைக்கும் போது, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லி பேதுரு நினைச்ச போது ஆண்டவர் சத்தம் உண்டானது. அப்படி இல்லப்பா, இவர் தான் என்னுடைய நேசகுமாரன் இயேசு. இவர் பலத்த சத்தத்தோடு என்ன பண்ணுகிறார்? ஒரு அடையாளம் காட்டின ஒரு தேவன் இருக்கிறார். வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்விலும் உங்கள் குடும்பம் உங்களுக்குரிய அங்கீகாரத்தை உங்களுக்குரிய கனத்தை கொடுக்காமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். உங்களை அறிந்தவர், உங்களை நன்றாய் அறிந்தவர்கள் கூட, புரிந்தவர்கள் கூட உங்களை சில நேரத்தில் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் உங்களை பாக்கிய நிலைமைக்கு கொண்டு வருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் அவருக்காக காத்திருப்பதினாலே நீங்கள் அவருடையவர்கள் என்பதை அடையாளம் காட்ட பிறருக்கு உங்களை கர்த்தர் காண்பிப்பார். அல்லேலூயா. உலகிற்கு கர்த்தர் காட்டுவார். மல்கியாவின் புத்தகம் 3:17 மல்கியா 3:17 என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, தன்னுடைய பிள்ளையை கடாட்சிக்கிறது போல, நான் அவர்களை கடாட்சிப்பேன். தம்முடைய வல்லமையை தடை செய்யும் சத்துருவுக்கு ஆண்டவர் காட்டுவார். அவர் பிள்ளை நீங்கள் என்பதை உலகிற்கு கர்த்தர் காட்டுவார். அவரை சேவிக்கிற உங்களுக்கும் பிறருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை இப்போதும் கர்த்தர் காட்ட விரும்புகிறார். அவர் சீக்கிரம் வர இருக்கிறாரே, வருகை நேரத்திலும் மறுபடியும் காட்டுவார். அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் பேசுகிறார், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் காண்பிக்கிற தெய்வம். நேரமாயிவிட்டது, இதோடு கூட நான் முடிக்கிறேன். எல்லாரும் முழங்காற்படியிட்டு, நமக்கு வாக்கு பண்ணின தேவன், நமக்காக காத்திருக்கிற தேவன், நமக்காக எழும்புகிற தேவன், நமக்காக நீதி செய்கிற தேவன், அவருக்காக காத்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் யார் என்று சொல்லி நாம் அறிந்திருந்தோமானால் அந்தந்த நிலைக்குரிய பாக்கியத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை சரியாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வாக்கு பண்ணினவர் முதலாவது யார் என்று சொன்னால் அந்த தேவன் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அந்த தேவன் மகத்துவமானவர். அது கை உயர்த்தி, ஆண்டவரே இஸ்ரவேலின் பரிசுத்தர், உம்மை நான் நன்றாக அறிந்து கொள்ள என்னை ஆண்டவரே பிரித்தெடுத்தவர் நீரப்பா, என்னை உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே, என்னை உபயோகிக்க விரும்புகிறவரும் நீர் தான் ஐயா, என்னை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு உமக்கு உண்டு, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும். ஒரு பூச்சியாய் இருக்கிற என்னை
கூர்மையுள்ள எந்திரமாய் கத்தர் மாற்றுகிறீர். பயனில்லாத உபயோகமில்லாத என்னை உம்முடைய கரத்திலே ஏந்தி ஒரு எந்திரமாக உருவாக்குகிறீர். பூச்சிய போல ஆண்டவரே, ஒண்ணுக்கும் நான் பயன்படாதவன் என்கிற நிலையில இருந்த என்னுடைய வாழ்வை உருவாக்கி உபயோகிக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பாதிதான். ஏனென்று சொன்னால் மலைகளை என்னை கொண்டு பதராக்க விரும்புகிறீர். வனாந்திரம் போல இருக்கிற இடத்தை பலன் தரக்கூடிய சோலை வனவாய் மாற்ற விரும்புகிறீரப்பா. அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த இஸ்ரவேலரின் பரிசுத்தரை நான் இன்னும் புரிந்து கொள்ள, என்னை அழைத்தது ஆசீர்வாதத்தை அனுபவிக்க அல்லப்பா, உம்மை போல நான் உருமாற்றம் அடைய, உம்மை போல நான் பரிசுத்தமாய் நடக்க வாழ, ஆண்டவரே உம்மை போலவே இருக்க உருமாற்றம் அடைய இஸ்ரவேலின் பரிசுத்தர் எதிர்பார்க்கிறீர். அந்த எதிர்பார்ப்புக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். இரண்டாவது, என்னுடைய தேவன் மகத்துவமானவர். ஆண்டவரே, முதலாவது இஸ்ரவேலின் பரிசுத்தர் பேசுகிறார், இரண்டாவது மகத்துவமானவரோ தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார். எவ்வளவு வல்லமை உண்டு, எவ்வளவு பராக்கிரம் உண்டு, அவராலே என்ன செய்ய முடியும் என்பதை மூன்று விதங்களிலே கர்த்தர் காண்பிக்கிறார். முதலாவது, உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்தே அவருடைய பிள்ளைக்காக சத்தத்தை துணிக்க பண்ணுகிற தேவன். இரண்டாவது, அவருடைய சுவாசத்தினாலே எல்லாவற்றையும் அதட்டுகிற, விளக்கி வைக்கிற தேவன். பாதை இல்லாத இடங்களிலே உம்முடைய சுவாசத்தினாலே கடந்து போக பாதையை உண்டு பண்ணுகிற தேவனையா. மூன்றாவது, சத்துருவோடு நேருக்கு நேர் உம்முடைய பிள்ளைக்காக நீர் யுத்தம் செய்கிறவர், உம்முடைய வல்லமையை காண்பிக்கிறவர். அப்பா, உங்க பிள்ளை துடைத்து போடப்படுகிற கந்தை அல்லப்பா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. தேவனுடைய விசேஷ கிருபை தேவனுடைய பிள்ளையின் மேல் இருக்கிறது என்பதை கர்த்தர் நீர் காண்பிக்கிற தெய்வம். உம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் விசாரிக்கிற கர்த்தர் செய்கிற செயல்களில் எப்படி அவர் விசாரிக்கிறவர், அக்கறை உள்ளவர் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார். முதலாவது, கர்த்தர் எழும்புகிறார். கண்ணுக்கு தெரியாத காரணத்தை கர்த்தர் அகற்றுவார். இரண்டாவது, காற்றை கர்த்தர் அகற்றுவார். உங்க வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாம பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற சகல வல்லமைகளையும் கர்த்தர் இந்த காலங்களில் அகற்ற விரும்புகிறார். கண்ணுக்கு தெரியாமல் எழும்புகிற காற்றை அதை கண்ணினால பார்க்க முடியாது. அலை வருவதற்கு முக்கிய காரணம் காற்று. உங்க வாழ்க்கையில எது மூல காரணமோ அதை கர்த்தர் அகற்ற விரும்புகிறார், அதை கர்த்தர் அகற்ற விரும்புகிறார். இந்த காலையில் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட கர்த்தர் பேசினவுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல அக்கறை உள்ளவர். நீர் எங்கள் மேல ஆண்டவரே கவலை உள்ள தேவன் என்பதை எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் என்று சொன்னார். முதலாவது, நீர் எழும்புகிறீர். எழும்பி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாததை காரணத்தை கர்த்தர் அகற்றி விடுகிறீர். இரண்டாவது, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றையும் கர்த்தர் அகற்றுகிறீர். இரண்டாவது, கண்ணுக்கு தெரிகிற கடல் அலைகளையும் கர்த்தர் அகற்றுகிறீர். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி கட்டளை கொடுக்கிற தேவன் இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுகிற எது மூல காரணமாக இருக்கிறதோ அதை கர்த்தர் இந்த காலை வழியில் அகற்றுவீராக.